அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு சோதனைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் முரளி, விவரங்கள் சொல்லு. வணக்கம். ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று இரவு முதல் ஆங்கில புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டெபுட்டி கமிஷனர் தலைமையிலான போலீசார் தற்பொழுது மோப்ப நாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ரயில்வே காவல்துறையினர் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் குழந்தைகள் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெண் காவலர்களை பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் முக்கிய ரயில் நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறையிலிருந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட இருப்பதாகவும் ரயில்வே காவல்துறை தரப்பினர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகளினுடைய உடைமைகள் முழுவதுமாக சோதனைப்படுத்தப்பட்ட பிறகே அவர்கள் ரயில் நிலையத்தில் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த விதமான குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் அதே போன்று ஒவ்வொரு ரயில் பயணிகளும் இருக்கக்கூடிய அவருடைய உடைமைகளை சென்சார் மூலமாக சோதனை செய்யப்பட்ட பிறகு இவர்கள் ரயில் நிலையத்தில் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் தற்பொழுது மோப்ப நாய் உதவியுடன் ரயில்வே காவல் ஆய்வாளர் அதே போன்று உதவி ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தற்பொழுது ரயில் நிலையம் முழுவதுமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சென்னையில் மட்டும் 16,000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார் என சென்னை காவல் ஆணையர் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ரயில்வே தரப்பிலிருந்தும் ரயில்வே பாதுகாப்பு படை தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு ஈடுபடுவார்கள் என ரயில்வே காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி முரளி.